ஹலோ மக்களே, எல்லாத்தரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு முழிச்சிருந்து ப்ராஜெக்டே உங்கள் குளிச்சு பார்த்தோம். பார்க்கும்போது ஒரு சைடில் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சைடில் வந்து இது அதுலன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்காகவும் இருக்குது. இந்த கிளிம்ஸில் பார்த்தா ஃபஸ்ட்டு ரியாக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு சில ட்ரோல் மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஸோ அந்த ட்ரோல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு இன்றைக்கி வீடியோ பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் ட்ரோலும் பண்ணுவேன், ஒரு சில விஷயத்தை வந்து இந்த படத்தில் பாராட்ட வேண்டிய விஷயங்களும் இருக்கு. ஸோ ரெண்டுமே இருக்கு. தமிழில் ட்ரோல்னு போட்டான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் கூட பார்க்காம அதுக்குள்ளே கமெண்ட்டில் போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்டில் போடு. ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் எங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு செக்மெண்ட்லேயுமே பேர் வைக்கலை. இப்போ பேர் வைக்கலையாம்மா. அந்த கிளிம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிளிம்ஸ் ஸ்டார்ட் ஆனோன்னே நிறைய பேர் வந்து பிளாக் கலர்ஸ் போட்டு ஓடுறாங்க. ஓடனோடனே இது கேஜிஎஃப்லன்ற மாதிரியான ஒரு திங்கிங் நம்மளுக்கு வந்துச்சு. வந்தோடனே ஆமா அப்படிதான் இருக்குல்லன்ற மாதிரி கொஞ்சம் டீப்பா உள்ள போய் பார்த்தோம்னு வச்சுக்கிட்டேன். சொல்லி அந்த மைண்ட் செட்டே பார்த்தோமா நம்மளுக்கு நிறைய டோல் மெட்டீரியலும் மாட்டுச்சு. சரி விடு, இங்கிலீஷ் படத்துல இருந்து காப்பி அடிக்கிறதுனா புது விஷயமா, நான் ஆதிகாலமா தான் இந்தியன் சினிமால அதான் நடந்துகிட்டு. சரி விடு, மேல ஓட்ட பாப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்டார் வார்ஸ்னு ஒரு படத்தோட நிறுத்தல. அடுத்து பார்த்தா டூன். அந்த படம் வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அந்த படம் வந்து ஒரு தரமான படம், நிறைய ஆஸ்கர் வின் பண்ணிச்சு. நீங்கள் பார்க்கலன்னா அந்த படத்தை போய் பாருங்க, ஓகேவா? ஸோ அந்த படத்துல இருக்கிற ரெஃபரன்ஸ் தான் இருக்கு. எனக்கு வந்து ஸ்டார் வார்ஸ் கூட மறந்து டூனு ஒரு படம் இருக்கு, அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்கு. இவங்க காட்டுற இருட்டா இருக்கட்டும், அந்த ஏலியன்ஸ் வந்து வேர்ல்டு ஆக்கோமிக் தான் இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு இந்த படம் பார்க்குற மாதிரி இல்லை. டூனை பார்த்துட்டு டூன் மாதிரியே எடுக்கணும்னு சொல்லி எடுத்த மாதிரி தான் வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு டூன்ற படம் பார்த்துட்டு நீங்கள் ப்ராஜெக்டேயோட கிளிம்ஸ் பாருங்களேன், உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ரெண்டு பேரும் ஒன்றாவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு என்னடா அப்படி பண்ணி வச்சுருக்க, மறுபடியும் பிரபாஸ் அவ்வளோதானான்ற மாதிரியான உள்ள டீப்பாக போகும்போது தான் இன்னொரு விஷயமும் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். அதாவது என்னன்னா கேப்டன் மார்வல், அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மார்வல் மூவிஸ் இருக்கு தெரியுமா, அந்தோட கலர் டோனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தீபிகா படுகோன்ட்டு கொடுத்துருக்க கெட்டப் பிளேயர்ஸும் வந்து கிட்டத்தட்ட அந்த மார்வல் மூவிஸ் டூனு இந்த மாதிரி ஹாலிவுட் படத்தை வந்து எடுத்து அப்படியே வச்சிருக்காங்க, அப்படியே காப்பி பேஸ்ட். ஸோ அந்த மாதிரிதான ஒரு விஷயங்கள் தான் வந்து பயங்கரமா நான் பார்த்தேன். இன்னொரு விஷயம், இந்த படத்தை வந்து யூஎஸ் வரைக்கும் கொண்டு போய் செம்ம லான்ச் பண்ணி ஒரு கிராண்ட் ஓப்பனிங்கோடு தரீங்க, ஓகேவா? அவங்க ஒரு படத்தை அவங்களுக்கு ரீமேக் பண்ணி காமிச்சா அவங்க காண்டா வாங்கலாம் மாட்டாங்களா? நீங்கள் ஏழு ராகம் தான், ஏழு தாளம் தான், அந்த டவுட் வந்து பயங்கரமா இருக்குல்ல. அதே டவுட்ல தான் நான் பார்த்தேன். பட் இந்த படத்துல வந்து பாசிட்டிவ் விஷயமா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குன்னா, என்னதான் அது ரீமேக் மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ப்ராமிசிங் மேக்கிங் மாதிரி தான் தெரியுது, ஓகேவா? அதேமாரி ஹாலிவுட் படத்தையே நம்ம ரீமேக் பண்றதும் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஃபீல் வர்றதுக்கு எடுக்கிறதே வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ வந்து ரீமேக் படத்தையே அந்த ஃபீல்ல வந்து இப்போ எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதை காப்பி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து காப்பி பண்ணி அதே ஃபீல்ல எடுக்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அந்த விஷயத்த டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு, அவருக்கு வந்து ஒரு பாராட்டுகள் தான். அது போக இன்னொரு விஷயம், இந்த கதை வந்து எனக்கு கிட்டத்தட்ட பார்க்க பார்க்க அந்த டூனோட கதை மாதிரி தான் இருக்கு. டூன் செகண்ட் பார்ட் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் போது, ஓகேவா? அதை பத்தி தெரியாதவங்க நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டுக்கு ஈக்குவலா வெயிட் பண்ணுவீங்க, ஓகேவா? அந்த கதையோட ஒரு ரிசம்பலன்ஸ் மாதிரி தான் இருக்கு. யாரோ வந்து உலகத்தை ஆக்கிரமிக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து ஹீரோ காப்பாத்துறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து ரிப்பீட்டடா இருக்கு. ஸோ அந்த கதை பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு கெஸ்ட் பண்ணிடுவோம்ல, இதான் ஒன்லைன்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணிடுவோம்ல, நம்ம கெஸ்ட் பண்ணுற ஒன்லைன் கிட்டத்தட்ட கரெக்டாகவே இருக்கும், அது வந்து நம்ம மறுக்க முடியாது. இன்கேஸ் வந்து அதுதான் கதையாக இருந்தால் இது வந்து அந்த கதைக்கு ஒரு பெரிய ஐடியாவே இருக்கும், அதை வந்து மறுக்கவே முடியாது. ஏன்னா அரைச்ச கதைங்க, ஹாலிவுட்ல அரைச்ச கதையை வந்து மறுபடியும் இங்கே கொண்டு வந்து பண்ணால் அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ அதையும் பார்க்கணும், ஏன்னா அவஜஸ்துண்டு அதுதாங்க கதை, ஓகேவா? ஸோ அந்த விஷயம் வந்து இந்த படத்துக்கு கொஞ்சம் அடியாக இருக்கும். இன்னொரு ப்ராமிசிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம ஆண்டவர் கமல்ஹாசன், இவர் வந்து சும்மா ஒரு படத்தில் போய் வில்லனை நடிக்க மாட்டார், காசு கொஞ்சம் நிறையா தராங்க அதனால் நடிக்கிறாருன்னு நீங்கள் சொல்லலாம், அதுவும் வந்து ஒரு லாஜிக்கல் பாயிண்ட்டு. பட் அவர் வந்து ஸ்டோரி அனலைசிங்கே வந்து பயங்கரமாக பண்ணுவார் நம்ம ஆண்டவர், ஓகேவா? சும்மா எடுத்தாலும் காசு தராங்கன்னு சொல்லி நிறைய ப்ராஜெக்ட் போயும் பண்ண மாட்டார். ஸோ ஸ்டோரி அனலைசிங் நல்லாயிருக்கும், மேக்கிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஆண்டவர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாரு. அது வில்லனாக ஒத்துக்கிறாருன்னா அந்த சப்ஜெக்டில் ஏதோ ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவர் ஒத்துக்கிறாரு. இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா,
லாஸ்ட்ல வந்து ரெண்டு கையும் வந்து மோதும் மாஸ்டர் மாரி. சோ அந்த போர்ஷனை வந்து கிட்டத்தட்ட பிரபாஸ் கமல் தான் நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது போக இது ட்ரோல் மாதிரி இருந்தாலும் ரோல் மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாத்திராதீங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஹாவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.